ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ட் டூவை பார்ப்போம். இதில் வந்து இம்பார்ட்டண்ட் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஏங்கல்லாம் செக் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து, இது ஒரு பேசிக்கான இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ரேஷியோஸ் அப்படிங்க போகும்போது டெக்னிக்கல்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒரு மெட்ரிக்ஸ் மாதிரி. இந்த ஸ்டாக் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய விஷயங்கள், அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்னு போனதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது ரேஷியோஸ். அதெல்லாமே இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த ஸ்டாக்கை பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒரு பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓவராலாக ஒரு கோத்ரூ பண்ணிடுவோம். கோத்ரூ பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆப்ட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நான் அப்படி ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எப்படி ப்ராக்டிக்கலாக செஞ்சு நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து கரெக்டாக பிக் பண்ணுறது அப்படிங்க, இது எல்லாமே பண்ணாலும் இன்னொரு மேட்ரு இருக்குது, என்னென்னா கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெக்னிக்கல் பொசிஷன் பார்க்கணும், நம்ம எல்லாம் நல்லா இறங்கி இருக்கணும், அது வந்து எல்லா சைடும் வந்து நம்ம பாசிட்டிவ்ஸில் இருக்கணும், எல்லாத்துக்கானதையும் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும் நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷனை. அப்போ பாஸ் பண்ணிக்கிறப்போ தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும், அது கரெக்டான டைமில் நம்மளுக்கு கிடைக்கணும், அப்போ தான் வாங்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன என்ன ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரி க்ரோத் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம இண்டஸ்ட்ரி தான் பார்க்கணும். இண்டஸ்ட்ரியில் ஏன் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு இது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐடின்னு போயிருந்தோம்னா அதுக்கு ரொம்பவே இந்தியாவில் ரொம்ப க்ரோத் இருந்துச்சு. இப்போ அப்படின்னா ஓரளவுக்கு என்ன சொல்ல இன்டர்மீடியட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம், அப்படி ரொம்ப கம்மியாகவும் ஆகலை, ஸோ இன்டர்மீடியட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியோட க்ரோத்தை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த காம்படிஷன், அந்த இண்டஸ்ட்ரியில் காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது ஒன்று இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன் எப்படி இருக்குது, இப்போ பேங்கிங் செக்டர்னு எடுத்துகிட்டிங்கன்னா ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ இருக்குது, நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ரெகுலேட் பண்ணுறதுக்காக நிறையா ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ப்ராப்பரான ரெகுலேட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இண்டஸ்ட்ரிங்கிறதே இந்தியா லெவலில் பொறுத்தளவுக்கு மாறுபடும். ஸோ நம்ம பேங்கிங் செக்டரோ ஐடியோ அப்படி எடுத்துகிட்டிங்கன்னா அந்த ரெகுலேட் பண்ணுறது வந்து பக்காவாக ரெகுலேட் பண்ணுவாங்க இந்தியா லெவலில். ஸோ ஒரு சில இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த அந்த ரெகுலேட் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை பார்த்து அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணும்போது ஒரு ஸ்டாக்கில் மட்டும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டாக் மாதிரி எடுத்து தான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும். அந்த ஒரு போர்ட்ஃபோலியோவில் நம்ம வெயிட்டேஜ் செலக்டேட் பண்ணுறது, நம்ம பெட்டரான இண்டஸ்ட்ரி எடுத்து பெட்டரான கம்பெனி எடுத்து தான் அந்த வெயிட்டேஜ் நம்ம அதிக வெயிட்டேஜ் வந்து இப்போது நம்ம பர்சன்டேஜில் வந்து நம்ம அதிக பர்சன்டேஜ் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொன்றா பிரித்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து கம்பெனியோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதில் வந்து பிஸ்னஸ் மாடல், பிஸ்னஸ் மாடலுங்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி எடுத்து பஜாஜ் எடுத்துகிட்டிங்கன்னா பஜாஜ் வந்து எல்லா டைப்பு ஸ்கூட்டர்ஸும் இது பண்ணலாம், அதாவது ஆர்டினரி பீப்புள்ஸ் வந்து ஹையர் லெவல் பீப்புள் கவர் பண்ணுற மாதிரி அத்தனை கேட்டகரியிலையும் வண்டி வெடிச்சிருக்கான். ஸோ அவனோட பிஸ்னஸ் மாடல் வேறு. அதே ரேஞ்ச் ரோவர், பிஎம்டபிள்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹையர் லெவல். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஃபோன்லாம் சொல்லலாம். ஆப்பிள் ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வாங்க முடியும், ஆர்டினரி பீப்புள் வாங்கணும் அப்படின்னா அது கஷ்டம். ஸோ அவங்க ப்ரைஸ் ரேஞ்சுங்க ப்ரைஸ் பேண்டுங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பிஸ்னஸ் மாடல், அந்த கம்பெனி வந்து பிஸ்னஸ் மாடல் எப்படி வச்சுருக்கோம், எல்லா இதுலேயும் டாட்டெக்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறானா அப்படிங்கிறது மாதிரி அதை பார்க்கணும். ஏன்னா சின்ன ஒரு ஷாம்பு விற்கிறவன் தான் அதிக லாபம் எடுப்பான், ஒரு 50 பைசா ஷாம்பு விற்கிறவன் தான். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்குமே உங்களுக்கு அந்த 50 பைசா ஷாம்புங்கிறது ஒவ்வொரு வீட்டையும் போய் சேரும். அந்த 50 பைசாவில் ஒவ்வொரு ரேஞ்ச் ஒவ்வொரு ப்ராஃபிட், அதாவது பென்னி ஸ்டாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவனுக்கு இன்கம்மாக போகும். ஸோ பார்த்தா
சின்ன மேட்டர் 1 ரூபாயாக தான் இருக்கும். 1 ரூபாயில் வந்து 20% வச்சிங்கனாலும் 20% இல்லை, அவனுக்கு கண்டிப்பாக 50%, 50% கிட்ட வரும், ப்ராஃபிட் வச்சிக்காமல் கொடுக்க மாட்டாங்க. அப்போது 50%, 1 ரூபாய்க்கு 50 பைசா லாபம்னா பெரிய அமௌண்ட். இப்போது 1 லட்சரூபாயின்னா 50, 50,000 ரூபா. ஸோ எத்தனை பேக்கெட்டு போகும் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும். ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், இப்போ அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அந்த ஒரு கம்பெனி சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனோட காம்படிட்டிவ்லாம் மற்ற கம்பெனியை விட எப்படி அட்வான்டேஜ் வச்சுருக்கான் அப்படிங்கிறத செக் பண்ணோம். இவன் மற்ற கம்பெனிக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, ஸோ காம்படிட்டிவாக நல்லா இருக்கானா அப்படிங்கிறத செக் பண்ணோம். அப்புறம் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் வந்து பக்காவாக இருக்கணுங்க. மேனேஜ்மெண்ட்டும் பிஸ்னஸ் மாடல் அப்புறம் இந்த டிரான்ஸ்பரன்சி, இந்த மூணும் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்கு. இப்போ மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்தால் பிஸ்னஸ் மாடலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவானுங்க. அது மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்தால் டிரான்ஸ்பரன்சி, அது டிரான்ஸ்பரன்சினா இப்போ வந்து கம்பெனியோட க்ரோத்து போயிட்டுருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஷேர் ஹோல்டருக்கு கரெக்டான இது காமிக்கணும், என்ன ப்ராஃபிட்டெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இவ்வளோ ப்ராஃபிட், அதாவது சொன்ன ஒரு சில கம்பெனிலாம் சொல்லுவாங்கள்ல ஈபிட்டா சொல்லுவாங்க, ஈபிட்டானா என்னென்னு சொல்லி பாருங்கள். அது வந்து ப்ராஃபிட், இந்த டேக்ஸு இதுக்கெல்லாம் முன்னாடி வர்ற ப்ராஃபிட், டேக்ஸ் எல்லாமே இன்க்ளூடாக இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அளவு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 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 இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும் சொல்லணும். அப்புறம் கரெக்டாக ப்ராஃபிட் வருதா, கரெக்டாக இன்வெஸ்டருக்கு இல்லை போனஸோ இல்லை வந்து அடிஷ்னலாக போனஸ் கொடுக்கணும், டிவிடெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் கரெக்டாக கொடுக்கணும். அந்த மாதிரி கம்பெனியான்னு சொல்லி டிரான்ஸ்பரன்சியாக இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து, இன்வெஸ்டருக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்காங்களாங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்னாவது பார்க்கணுங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருதா, நல்லா இவங்களோட ஸ்டாக் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். அப்புறம் ஈக்விட்டி, லிக்விடிட்டி. லிக்விடிட்டிங்கிறது வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா, ரொம்ப லிக்விடிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ ஈஸியாக வந்து எல்லாத்துக்கிட்டேயும் அந்த ஷேர் இருக்கணும், இருக்குது அப்படின்னு. இப்போ லிக்விடிட்டி செக் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பாக வந்து 1 லேக் என்னது கொடுக்குறான், ஷேர் கொடுக்குறாங்கன்னா அவங்க போனஸ் போனஸ்ன்னு கொடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து ஃபேஸ் சொல்லி ஒன்று கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ லிக்விடிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒன்றுக்கு வந்தாலும் அந்த டிமாண்டான ஸ்டாக்ஸை விட்டுருங்க, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணுறது பெட்டர் தான். ஸோ லிக்விடிட்டியும் செக் பண்ணோம். அப்புறம் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்சியல்ஸ்னு பார்த்திங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வர்ற ப்ராஃபிட்டு லாஸு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஒரு வாட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச மெட்ரிக்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டு அதே மாதிரி தான், நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு பேலன்ஸ் ஷீட்டை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்க. இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறது போட பேலன்ஸ் கேஷ் ஃப்ளோ வந்து கரெக்டாக என்னதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, கம்பெனி எந்த எதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், ஃபினான்சியலாக எதுக்கு இப்போ கடை வாங்கியிருக்கானா, இல்லை வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, போனஸ் கொடுத்துருக்காங்களா, எதுக்கு செலவாயிருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபினான்சியலாக செக் பண்ணணும். அதே வந்து கேஷ்ஃப்ளோ, கேஷ்ஃப்ளோ டைப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். கேஷ்ஃப்ளோனா என்னன்னு சொல்லி தெரில அப்படின்னா, ஏன்னா அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தேவையில்லாத ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற இது வந்து நீங்கள் வந்து கிளியராக பார்க்குறதுக்கு investing.com போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வந்து மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, மினிமலான இதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ investing.com வந்து கொஞ்சம் கிளியராக ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க, சரி ப்ரீஃபாங்கிற மாதிரி கிளியராக கொடுத்துருக்காங்க. இருங்க நாம் இன்ஃபி செக் பண்ணி பார்ப்போம். இன்ஃபியோட கேஷ் ஃப்ளோ செக் பண்ணுவோம். இதில் போயிட்டு ஃபினான்சியல் போனீங்கன்னா கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், டெப்ரிசியேஷன், டிப்ளண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ நான் கேஷ் ஐட்டம்ஸ் எவ்வளோ, கேஷ் டேக்ஸஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது மட்டும் தான், ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஒன்று ஒவ்வொரு ஐட்டம் இருக்குல்ல, அதை செக் பண்ணோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, ஃபினான்சியல் ஃப்ளோவில் டோட்டல் கேஷ் டிவிடெண்ட் பெய்டு பார்த்தீங்களா, இன்சூரன்ஸுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வேறு ஏதாவது என்ட்ரி வந்து விழுந்தாலும் இதில் வந்து விழுந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த இதுலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, கேஷ் ஃப்ளோ பார்த்துச்சு.
ரெசிவல்யூஷன். இப்போது இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டி இது சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டோன்னா ரேஷியோஸ் பார்க்கணும். நம்ம இவ்வளோ ஒரு எவ்வளோ ரேஷியோஸ் பார்த்துருப்போம், இது எல்லாமே வேல்யூ இன்வெஸ்டிங்கான ரேஷியோஸ். அந்த ரேஷியோலாம் நம்மளுக்கு நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுப்போம், இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் ஃபாலோ பண்ணுறதை நான் சொல்கிறேன், பட் ஆனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி அதையும் நீங்கள் மாற்றுறதா மாற்றிக்கலாம். நான் என்னென்ன ரேஷியோஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா வீடியோஸும் சொல்லிட்டு ஓவராலாக ஒரு கோ த்ரூ பண்ணிடுவோம். அந்த கோ த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் பார்த்துட்டு சரி இந்த ரேஷியோஸ் எல்லாம் நம்மளுக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன, கொஞ்சம் அக்யூரசி நல்லா கிடைக்கும், நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் அதாவது லாஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். கொஞ்சம் இல்லை, நல்லாவே தப்பிச்சுக்கிறது பெட்டர். நம்ம மோசமான ஒரு ஸ்டாக்கில் போட்டுட்டு ஏறு ஏறுன்னு பார்த்துட்டு இருக்கிறத விட நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணி பிக் பண்ணி கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு ஃபைனலாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது. அப்படி வந்து இது எல்லாமே செக் பண்ணி ரேஷியோலாம் பக்காவாக இருக்குது அப்படின்னா டெக்னிக்கல் பொசிஷன் கரெக்டாக இருக்கா, இப்போ நம்மளுக்கு தகுந்த டைமில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தகுந்த டைமில் இருக்கா, அப்புறம் இன்னொன்று டிமாண்ட் அண்ட் சப்ளை ரெண்டு பார்க்கணும். தகுந்த டைம்னா அதாவது வந்து அந்த ஸ்டாக் வேல்யூ நல்ல குட் ப்ரைஸ் கிடச்சிருக்கணும். இப்போ வாரன் பஃபட் ஒரு ஸ்ட்ராட்டஜியே என்னென்னா, நல்ல ஸ்டாக்கு வந்து அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அது கம்மியான விலையில் இருக்கிற ஸ்டாக்கு நல்ல கம்பெனி ஸ்டாக் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அது அப்படி தான் பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை இங்கே இருக்குது, எப்படி இருக்குது டிமாண்ட் நல்லா இருக்கா மார்க்கெட்டுக்குள்ளே. நம்ம நினச்ச நேரத்துக்கு எவ்வளோ ஒரு லார்ஜ் இது வாங்கியிருந்தாலும் நினச்ச நேரத்துக்கு விற்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஓவராலாக பார்க்குற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு சில இண்டஸ்ட்ரியில் எடுத்து நான் வந்து அந்த ரேஷியோஸ் என்னென்ன ரேஷியோஸ் எல்லாம் பார்க்கணும், அந்த ரேஷியோஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்தராக வந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த ரேஷியோஸ் எல்லாம் பார்ப்போம். ஓவரால் ஒரு ரேஷியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ரேஷியோஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? அது சூஸ் பண்ணி ஒரு டெக்னிக்கல் பொசிஷன்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, நன்றி.